ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி லெமன் சில்லி சிக்கன் தான். ரொம்பவே சிம்பிளாக செம்ம டேஸ்டான ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் சிக்கனை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அரை கிலோ சிக்கன் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வந்து நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா நம்ம பிரட்டி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். அப்போ சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக ஊறட்டும். இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 6-7 சேர்த்துருக்கேன். 6-7 வெள்ளைப்பூடு சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா மெருனாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். வெங்காயத்துக்கூடையே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம். ஆயில்லையே ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். சிக்கன்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதுலேயே தான் வதக்கிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு சிக்கன்லேருந்து. நான் இன்னும் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்றப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சிக்கனை நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ட்ரையாக. நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், நல்லா சிக்கன் ஃப்ரை ஆயிருச்சு. நமக்கு நல்லா பெப்பர் சில்லியோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. இது மேலே டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறோம். சிக்கன் சைடில் இருக்கட்டும். ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் நான் ஒரு 4-5 வெள்ளைப்பூடு சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூடு வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கருவேப்பிலையும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிவப்பு மிளகாயை நான் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு காரம் பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், சில்லி சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் எல்லாம் பார்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நல்ல கலராக ரொம்பவே ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் மேலே இதை அப்படியே ஊற்றிடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெள்ளைப்பூடு நம்ம சாப்பிடும்போது நம்ம பல்லில் படும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து எங்களுக்கு சூப்பராக வந்துருச்சு. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.